ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரையும் சௌமியாஸ்பாரடைஸுக்கு வரவேற்கிறேன். இட்லி தோசைக்கு எல்லாம் தொட்டுக்கிற மாதிரி வித்தியாசமான சட்னி ரெசிபி தயார் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே தயார் பண்ணின கார சட்னி வீடியோவோட லிங்க்கையும் பச்சை சுண்டக்காய் தொகையல் வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சதுன்னா சௌமியாஸ்பாரடைஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காதீங்க. ரெசிபீஸை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது சட்னியை தயார் பண்ணலாமா? முதல்ல தேங்காய் சட்னி எப்படி தயார் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, அஞ்சு பச்சை மிளகாய், அஞ்சு பல் பூண்டு, அஞ்சு சின்ன வெங்காயம், சின்ன பீஸ் புளி, தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரலாம். உப்பு போடும்பொழுது கேர்ஃபுல்லாக போடணும். வறுத்த வேர்க்கடலையிலையும் உப்பு இருக்கும். காரம் அவங்கவுங்களுக்கு தேவையானபடி போட்டுக்கலாம். இதோட ஒரு கப் தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டியாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக சட்னி வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. இப்போது கடுகு தாளிச்சிடலாம். கடுகு தாளிக்கிற கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாக்க வச்சுருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். தேங்காய் சட்னிக்கு எல்லாருமே பொட்டுக்கடலை பயன்படுத்துவோம். இந்த மாதிரி பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் யாரும் பயன்படுத்தி பார்த்துருக்க மாட்டீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும். இல்லை இது மாதிரி தான் நீங்கள் தயார் பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த சட்னி என்னதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சட்னி செய்யறதுக்கு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 6 பல் பூண்டு, 6 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான உப்பு. உப்பு பார்த்து போடணும், ஏன்னா வேர்க்கடலையிலையும் உப்பு இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி. முதல்ல இதை ஒரு திருப்பு திருப்பிட்டு வரலாம். புளி உள்ள பச்சை மாங்காய் உரணத்தை நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன சைஸில் இருந்தது. இது நறுக்கி வச்சது 1 கப் போடுறேன். இதோட 1/2 கப் துருவின தேங்காயும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்செடுத்துட்டு வரேன். சட்னி தயாராயாச்சு. கடுகு தாளிச்சிடலாம். சூப்பரான மாங்காய் சட்னி தயாராயாச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சட்னி என்னதுன்னு பார்க்கலாம். பூண்டு வெங்காய சட்னிக்கு 1 கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாக்க வச்சுருக்கேன். அதில் 15-20 பல் பூண்டு, 1/2 கருவேப்பிலை, 3 காஷ்மீரி சில்லி, 3 வத்தல் மிளகாய், 1 சின்ன துண்டு பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
இதோட தக்காளி ஆட் பண்றேன். தேவையான அளவு உப்பு, தக்காளி நல்லா வதங்கி மசியணும். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சாச்சு. நான் இன்னைக்கு மீடியம் சைஸா ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாக்க வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் வேணுனாலும் எடுத்துக்கலாம், ஆயில் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சௌகரியம் போல் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, இது வதங்கினது போகிறோம். இப்போ அரைச்சி வச்ச உளுத்தை இதோட ஆட் பண்ணுறேன். பூண்டு தக்காளி எல்லாம் வதக்கினதை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். போகிறோம், கொதிச்சாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கார சாரமான பூண்டு வெங்காய சட்னி தயாராயாச்சு. ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சட்னி என்னதுன்னு பார்க்கலாம். இப்போது புது விதமான தக்காளி சட்னி தயார் பண்ண போகிறேன். அதுக்கு அடிகனமான கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு சூடாக்க வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் கருப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் வறுத்தெடுத்துக்கணும். வெள்ளை உளுத்தம்பருப்பு வேணுனாலும் எடுத்துக்கலாம், தோல் உள்ள உளுத்தம்பருப்பு வேணுனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு தோல் உள்ள உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ப்ரௌன் நிறம் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இதோட 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற வத்தலை மிளகாய், நான் 2 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், 2 வத்தல் மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உளுந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயாச்சு, அதனால் ஒரு தட்டில் இதை மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாக்க வச்சுருக்கேன். அதில் 1 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நறுக்கி வச்சதை போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு புளி போடுறேன்.
இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வதங்கியாச்சு, இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி போட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நல்லா ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் உளுத்தம்பருப்பு வதக்கின அந்த கலவையை முதல்ல ஒரு ரவுண்டு சுற்றி எடுத்துட்டு அப்புறம் தக்காளி கொத்தமல்லியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கடுகு தாளிக்கிற கரண்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாக்க வச்சுருக்கேன். அதில் கால் டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் 2 பல் பூண்டு தோலோடு தான் இடித்து போட்டிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி சட்னியோடு போட்டுடலாம். இந்த மாதிரி பூண்டை தாளித்து போடும்பொழுது அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாளிக்கும் பொழுது கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வித்தியாசமான சுவையில் உள்ள தக்காளி சட்னி தயாராகியாச்சு. இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். 4 வித்தியாசமான சட்னி ரெசிபீஸ் தயாராகியாச்சு. இந்த ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.